திஸ் இஸ் 10th ஸ்டாண்டர்ட் செகண்ட் யூனிட் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ் எக்ஸசைஸ் 2.7 6th சம் இன்ன ஜிபி ஸோ 9th டேர்ம் இஸ் 3 to 8 0 5 அண்ட் சிக்ஸ்த் டேர்ம் இஸ் 1 to 1 5 ஃபைண்ட் த 12th டேர்ம் ஸோ டேர்ம் டேர்ம்னா டிஎன் ஓகே டி 9 கொடுத்துட்டாங்க டி 6 கொடுத்துட்டாங்க டி 12 கேட்குறாங்க டி 12 உங்களை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க டி 9 கொடுத்துருக்காங்க என்னென்னு கொடுத்துருக்காங்க 3 to 8 0 5 தென் டி 6 என்னென்னு கொடுத்துருக்காங்க 1 to 1 5 கொடுத்துருக்காங்க நமக்கு ஜிபியில் டிஎன் ஃபார்முலா தெரியும் என்னன்னு தெரியும் ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 இந்த டிஎன் ஃபார்முலாவில் தான் இந்த டி 9 டி 6 அப்ளை பண்ண போகிறோம் ஓகே ஸோ அப்பா அப்ளை பண்ணுங்கள் இந்த டிஎன் ஃபார்முலாவை ஏ இன்ட்டு ஆர் பவர் 8 ஆர் பவர் என் மைனஸ் 1 என் வந்து இங்கே 9 ஸோ என் மைனஸ் 1 அப்போ என்ன ஆயிரும் 9 - 1 8 ஆயிரும் 3 to 8 0 5 டேக் இட் அஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இங்கே அப்ளை பண்ணுங்கள் ஏ இன்ட்டு ஆர் பவர் 5 ஈக்குவல் டு 1 to 1 5 டேக் இட் அஸ் செகண்ட் ஈக்குவேஷன் ஓகே ஸோ இங்கே பவர் ஜாஸ்தி இருக்கிறத ஃபஸ்ட்டாக நியூமரேட்டரில் வச்சுக்கணும் பவர் கம்மியாக இருக்கிறத கீழே வச்சுக்கணும் இதே மாதிரி ஏபிலையும் போட்டோம் ஏபியில் வந்து சீக்வன்ஸ் ஜென்ரல் சீக்வன்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே போகிறதுனால நம்ம அந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் என்ன பண்ணோம் சப்ராக்ட் பண்ணோம் இங்கே வந்து மல்டிப்ளை ஆகிட்டே போகிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் டிவைட் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு டிவைடட் பை செகண்ட் ஹையர் பவரை மேலே வச்சுக்கிறோம் விச் இம்ப்ளைஸ் ஏ இன்ட்டு ஆர் பவர் 8 டிவைடட் பை ஏ இன்ட்டு ஆர் பவர் 5 ஈக்குவல் டு 3 to 8 0 5 டிவைடட் பை 1 to 1 5 ஸோ ஏஏ கேன்சல் ஆகிடுச்சு இங்கே வந்து எக்ஸ்பொனன்ஷியல் அலா யூஸ் பண்ணுறோம் ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் மைனஸ் என் தெரியும் இல்லையா அதைத்தான் இங்கே அப்ளை பண்ணுறோம் ஏ பவர் 8 மைனஸ் 5 ஈக்குவல் டு இது 5 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம் 5 டேபிளில் எத்தனை தடவை 2 times பேலன்ஸ் 2 இருக்கும் ஸோ இப்போ 21னா 4 times 20 பேலன்ஸ் 1 இருக்கும் 15னா 3 times அகெயின் இது இது 5 டேபிளில் டிவைட் பண்ணுங்கள் ஸோ 6 times 30 பேலன்ஸ் 2 இருக்கும் ஸோ 5 times 25 பேலன்ஸ் 3 இருக்கும் 6 times 1 time அகெயின் 3 டேபிளில் 8 times 1 time இது 3 டேபிளில் 2 times 1 time பேலன்ஸ் 3 1 time 2 times 1 times 3 பேலன்ஸ் 2 இருக்கும் 8 times 24 பேலன்ஸ் 2 இருக்கும் 7 times அகெயின் இது 3 டேபிளில் 27 இது 3 டேபிளில் 7 times 2 times பேலன்ஸ் 2 இருக்கும் 9 times அகெயின் 3 டேபிளில் 9 time இது சிம்பிளிஃபை பண்ணுங்கள் 3 டேபிளில் 2 times 4 times 3 times அகெயின் 3 டேபிளில் 3 times இது 81 அகெயின் 3 டேபிளில் இது 27 கரெக்டாக இங்கே 1 இருக்கும் ஓகே ஸோ அப்போ 27 கிடச்சிருக்கு அப்போ நம்ம ஆர் பவர் 3 ஈக்குவல் டு 27 அப்போ ஆர் கியூப் ஈக்குவல் டு இதை 3 cube சொல்லாமா 27 அப்போ ஆர் ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கு 3 கிடச்சிருக்கு ஓகே ஸோ இப்போ சப்ஸ்டிடியூட் ஆர் ஈக்குவல் டு 3 இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சாரி செகண்ட் ஈக்குவேஷனில் போட்டுக்கலாமா பவர் கம்மியாக இருக்கிறதுல போட்டால் ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஏ இன்ட்டு ஆர் பவர் 5 ஈக்குவல் டு 1 to 1 5 ஸோ இதில் கொண்டு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் வந்து இங்கே 3 ஸோ 3 power 5 ஈக்குவல் டு 1 to 1 5 நான் இதை மல்டிப்ளை பண்ணாமல் அப்படியே டிவிஷனுக்கு கொண்டு வந்துடுறேன் 1 to 1 5 டிவைடட் பை 3 into 3 into 3 into 3 into 3 ஓகே ஸோ ஒரு 3 டேபிளில் 4 times 0 5 times அகெயின் 3 டேபிளில் 1 time 3 time 5 time அகெயின் 3 டேபிளில் 4 time 5 time அகெயின் 3 டேபிளில் 15 time அகெயின் 3 டேபிளில் 5 time ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு 5 ஸோ ஏ தெரிஞ்சிருச்சு ஆர் தெரிஞ்சிருச்சு இப்போ டி 12 ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஸோ டி 12 ஈக்குவல் டு வாட் ஏ இன்ட்டு ஆர் பவர் 11 ஸோ ஏ இஸ் 5 5 into 3 power 11 ஸோ 3 power 11 என்ன 3 power 11 வந்து 177 147 5 into 177 147 ஓகே 3 வந்து 11 times மல்டிப்ளை பண்ணுங்கள் இந்த ஆன்சர் வரும் தென் இன்ட்டு 5 மல்டிப்ளை பண்ணுங்கள் 885 735 ஓகே 5 மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்குது ஓகே தட்ஸ் ஆல் தேங்க்யூ